நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியம் பருப்பு வகைகளை சாப்பிட்டு தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. இதுல எத்தனை நம்ம சாப்பிட்டுருக்கோம், நம்ம பிள்ளைகளுக்கு தரோம், நமக்கே தெரியாது. கேழ்வரகு, திணை, நாட்டுக்கம்பு, வரகு, குதிரைவாளி, சாமை, குள்ளக்கார், குடவாழை, நவரா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, கைக்குத்தல் பொன்னி, பூங்கார், அறுபதாம் குருமை, சிவப்பரிசி, கருங்குருவை, தங்க சம்பா, கிச்சிலி சம்பா, சீரக சம்பா, சிவன் சம்பா, மூங்கில் அரிசி, பச்சைப்பயிறு, கருப்பு மூக்கடலை, நாட்டு சோளம், சோயாபீன், சம்பா கோதுமை, வெள்ளை கோதுமை, கிட்னி பீன், ராஜ்மா, உடச்ச கடலை, கருப்பு உளுந்து, சிகப்பு கொள்ளு, கருப்பு ஏலக்காய், ஜாதிக்காய், எள்ளு, இது அத்தனையும் சைஸ் வர பிரிச்சு வறுத்து மாவரைச்சு ஒரு சத்துமாவு கஞ்சி செய்து காலை உணவாக பிள்ளைகளுக்கு தரணும். இன்றைக்கு இருக்கிற பள்ளிக்கல்வி சூழல்ல ஒரு பிள்ளை கூட காலை உணவு முறையா சாப்பிட்டு போறதே கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நாள் முழுக்க எனர்ஜி கொடுக்கக்கூடிய வரமான ஊட்டச்சத்து மிக்க பாரம்பரிய ஹெல்த் ட்ரிங்க் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வலிமை கொண்ட தோலினாய் வா வா வா, வலிமை இழந்த தோலினாய் போ போன்னு பாரதி சொன்ன மாதிரி இந்த வருடத்திலாவது வலிமை கொண்ட சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.